மாண்புமிகு உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த அவையில் அமர்ந்திருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் உரை என்பது இந்த அரசு எந்த திசையிலே பயணிக்கப் போகிறது என்பதை காட்டுகின்ற உரை. தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையுமே ஆளுநர் உரையிலே தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆளுநர் உரை என்பது ஒரு ட்ரெய்லர், அது முழு படம் கிடையாது. சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆளுநர் உரையை பார்க்கும் பொழுது தமிழக முதலமைச்சருடைய 50 ஆண்டு கால அனுபவத்தை அந்த ஆளுநர் உரையிலே நான் பார்க்கின்றேன். எந்த விதமான புகழ்ச்சியும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, இதைத்தான் அரசு செய்ய போகிறது என்பதை சொல்லி இருக்கின்றார். எல்லோருக்கும் எல்லாமும் என்ற வார்த்தை என்பது ஒரு சின்ன வார்த்தை அல்ல, இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து வந்த அந்த வார்த்தையைத்தான் ஆளுநர் உரையிலே போட்டிருக்கிறார்கள். அதே போல என்னுடைய அரசு, என்னுடைய அரசு என்று இந்த மன்றத்திலே உரையாற்றியதெல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த அரசு மக்களுடைய அரசு என்று ஆளுநர் உரையிலே குறிப்பிடப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது. தேர்தல் அறிக்கையிலே அதை சொன்னார்கள், தேர்தல் பிரச்சாரத்திலே இதை சொன்னார்கள் என்றெல்லாம் இந்த மன்றத்திலே பேசப்பட்டது. நான் பேசியவர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் அதே தேர்தல் பிரச்சாரத்தில் தான் இப்போது முதலமைச்சர் மற்றும் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் ஊழலை செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அதை ஆளுநர் உரையில் ஏன் போடவில்லை என்று யாராவது கேட்டார்களா? அதை கேட்டிருக்கலாமே, அதுவும் தானே தேர்தல் பிரச்சாரத்திலே பேசினார்கள். அப்படி தேர்தல் பிரச்சாரத்திலே பேசிய அத்தனையுமே ஆளுநர் உரையிலே வர வேண்டும் என்று தேவையில்லை. அதே போல சென்ற அரசுடைய சாதனைகள் எல்லாம் மக்கள் மன்றத்திலே சொல்லி தோற்று போனது, அதை சட்டமன்றத்திலே இப்போது பேசி அதை வெற்றி பெற வைக்க முடியுமா? அடுத்த தேர்தலிலே பேசக்கூடிய பேச்சுக்கள் அவையெல்லாம். இப்படி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இந்த அரசு விரும்புகிறது, எதிர்பார்க்கிறது, அது ஆளுநர் உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதைத்தான் முதலமைச்சர் அவர்களும் எதிர்பார்க்கிறார். ஆளுநர் உரை படித்தவுடனேயே தமிழகம் தலை நிமிர்ந்து விட்டது என்ற ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்ற ஆளுநர் உரையை நான் பார்த்தேன், கடைசியிலே நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் என்று போட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆளுநர் உரையிலே அந்த ஜெய்ஹிந்த் இல்லை என்பதை இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அதனால நாம் உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று முதலமைச்சர் டெல்லியிலே சொன்னதை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்தும் என்ற அந்த நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. அதே போல திட்டக்குழு துணைத் தலைவர் அதனுடைய பெயரை மாற்றி வளர்ச்சி கொள்கை குழு என்று மாற்றி, வளர்ச்சி கொள்கை குழுவுக்கு தேர்தலிலே தோற்று போனவர்கள் அரசியல் தலைவர்களை வைத்து அவர்களுக்கு வைத்து அலங்காரம் செய்யக்கூடிய, அதையெல்லாம் தாண்டி பொருளாதார மேதையான சகோதரர் ஜெயரஞ்சன் அவர்களை அதனுடைய துணைத் தலைவராக போற்று இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவே அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன, வளர்ச்சி எப்படி செல்லும் என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நிதி, தமிழகத்தினுடைய நிதி எப்படி இருக்கிறது என்பதை நிதியமைச்சர் இங்கே சொன்னார். எல்லாம் சொல்லுவார்கள் ஐசியூல போயிடுச்சு, நிதி ஆதாரம் ஐசியூல போயிடுச்சு, அப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா தமிழகத்தினுடைய நிதி நிலைமை மார்ச்வாரிக்குள்ளே சென்று விட்டது, அதை உயிர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இன்றைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நிதி இருக்கிறது என்பதைத்தான் நிதியமைச்சர் இங்கே சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை மீட்பதற்காகத்தான் உலகளவில் புகழ் பெற்ற 5 அறிஞர்கள் பல நாடுகளிலே அவர்களை அழைக்கிறார்கள், அவர்கள் செல்ல மறுக்கிறார்கள். அவர்களை தமிழகத்திற்கு பொருளாதார ஆலோசனை சொல்லுவதற்கு அழைத்து வந்ததே நம்முடைய முதலமைச்சருக்கான பெரிய வெற்றி, அவர்கள் ஒப்புக்கொண்டதே பெரிய வெற்றி. அப்படிப்பட்ட
முயற்சிகளிலே தமிழகத்துடைய பொருளாதாரத்தை மீட்பதற்காக இன்றைக்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆளுநர் உரை என்று சொன்னால் ஒரு சிலர் எதிர்பார்த்திருக்கலாம், சென்ற அரசு என்னவெல்லாம் செய்ததோ அதையெல்லாம் நிறுத்துகின்ற அந்த அறிவிப்புகளை அந்த ஆளுநர் உரையிலே பல பேர் எதிர்பார்த்திருக்கலாம். எப்படி என்று சொன்னால், சென்ற அந்த ஆட்சியிலே உழவர் சந்தையை நிறுத்தினார்கள். உழவர் சந்தையை அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதது, மேலும் உழவர் சந்தையை தீவிரமாக ஆரம்பிக்காதது உழவர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் அது. அதே போல சட்டமன்ற கட்டிடம் முடிந்த சட்டமன்ற கட்டிடத்தை மாற்றினார்கள். அதை திறந்திருந்தால் இன்றைக்கு கலைவாணர் அரங்கத்திலே இந்த கூட்டம் நடைபெற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, நம்முடைய சட்டமன்றத்திலே அது நடந்திருக்கும். அதே போல மதுரவாயிலிருந்து துறைமுகம் வரை செல்கின்ற சாலை, ஆயிரக்கணக்கான கோடி அந்நிய செலாவணியை இந்திய நாடு இழந்திருக்கிறது. அந்த சாலை அமைந்திருந்தால், துறைமுகத்திற்கு அனைத்து பொருள்களும் சென்றிருந்தால் ஆயிரக்கணக்கான கோடி அந்நிய செலாவணியை இந்த நாடு பெற்றிருக்கும், தமிழகம் முன்னேறி இருக்கும். அதை மீண்டும் தீவிரப்படுத்துவோம் என்று சொல்லியிருப்பதை நான் இந்த நேரத்திலே வரவேற்கின்றேன். அதே போல அண்ணா நூலகம், இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆனால் உறுப்பினர் இங்கே நன்றி சொன்னார், அம்மா உணவகத்திலே நடந்த ஒரு சிறிய பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுத்ததற்கு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னார். எப்படிப்பட்ட அரசு அமைந்திருக்கிறது என்பதை எல்லோரும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசு சாதித்த சாதனை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் தேதி பொறுப்பெடுக்கும் பொழுது 26,000 தாண்டி தொற்று இருந்தது என்று அமைச்சர் நேற்றைய தினம் சொன்னார். அதிலிருந்து 36,000 வரை அது சென்றது. அப்ப யார் அதற்கான காரணம்? April 6ஆம் தேதி தேர்தல் முடிந்தது, April 7ஆம் தேதியிலிருந்து தொற்று அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு மாத காலம் ஒன்றுமே செய்யவில்லை. 7ஆம் தேதியே ஊரடங்கை அமல்படுத்தி இருந்தால் 2வது பரவல் இவ்வளவு மோசமாக ஆகியிருக்காது. அதே போல முதல் பரவல் முடிவின் போது 2வது பரவலை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு 2வது பரவல் முடிகின்ற நேரத்திலே 3வது பரவலுக்கு நிதி ஒதுக்கி அதற்கான ஏற்பாடுகளை இன்றைக்கு தமிழக அரசு செய்து கொண்டிருக்கின்றது. 3வது பரவல் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்திற்கு கொடுத்துவிடக் கூடாது என்ற அந்த வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல டாஸ்மாக்கை பற்றி நேற்று பேச்சு வந்தது. சென்ற முறை முதல் பரவலின் போது டாஸ்மாக் திறந்த பின்னாடி அந்த பாதிப்பு என்பது கொஞ்சம் உயர்ந்து கொண்டிருந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு 27 மாவட்டங்களிலே 40% தொற்று தான் இருக்கிறது. தினசரி பாதிப்புகளிலே 40% 27 மாவட்டங்களிலே, 60% 11 மாவட்டங்களிலே. அந்த 11 மாவட்டங்களிலே மதுக்கடைகள் திறக்கப்படவில்லை. எங்கு குறைந்திருக்கிறதோ அங்குதான் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதாவது சென்ற 2016 சட்டமன்ற தேர்தலிலே படிப்படியாக குறைத்து கடைசியிலே மதுக்கடைகள் இருக்காது என்று சொன்னார்கள். அதுபோல ஏதோ மதுக்கடைகளை மூடியது போலவும் இப்போது திறப்பது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த முயற்சியை செய்கிறார்கள். அதே போல